நிச்சயமாய் ஆண்டவரை நாம் நம்பினால் அவரை விசுவாசித்தால் அவரை நோக்கி செபித்தால் தேவன் தன் பிள்ளைகளை வெட்கப்பட விடமாட்டார் சிங்கத்தின் கபிலே போடும் பொழுது வெட்கமாய் தான் இருக்கும் அக்கினிச் வாழையிலே போடும் பொழுது வெட்கமாய் தான் இருக்கும் ஆனால் அவர்கள் வெட்கப்படலை அக்கினீஸ் சுவாலையிலிருந்து கம்பீரமாய் வெளியே வராங்க சிங்கத்தின் கெபியிலிருந்து தானியில் கம்பீரமாய் வெளியே வருகிறார் பெரியமானவர்களே இதை மனதில் ஆழத்தில் வைத்து கொள்ளுங்க ஒருவேளை இன்றைக்கு கடன் கொடுத்தவர்கள் உங்களை வெட்கப்படுத்தலாம் ஒருவேளை இன்றைக்கு வேலை இல்லாமல் நீங்கள் தலை குனிந்து நிற்கலாம் ஒருவேளை வேலை இடத்துல நீங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாய் நீங்கள் தலை குனிந்து நிற்கிறதைப் போல காணப்படலாம் தேவன் உங்களை பிரகாசமாய் மாற்றும்படி செய்வார் உங்களை அறியாமல் உங்களுக்குள் திறமைகள் வரும் உங்களை அறியாமல் உங்களுக்குள் லீடர்ஷிப் வரும் நீங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தால் போதும் அந்த முகத்தில் இருக்கிற பிரசன்னம் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார் எந்த நிலத்தில் பிச்சைக்காரியை போல அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தாலோ அதே நிலத்தில் அவளை ஆசீர்வதித்தார் எந்த சிறைச்சாலையில் பாதிக்கப்பட்டு உடைந்து போயிருந்தானோ அந்த சிறைச்சாலையிலேயே தேவன் யோசிப்பை உயர்த்தினார் எந்த படகு வெறுமையாக இருக்கிறது என்று கவலையோடு இருந்தானோ பேதரு அந்த படகை ஆண்டவர் நிரப்பினார் உங்களை ஆண்டவர் பிரகாசம் அடைய வைப்பார் இது சத்தியம் என கண்பானவர்களே பயப்படாதீங்க கொஞ்ச கால உபத்திரவம் கொஞ்ச காலம் தூற்றுவார்கள் அந்த தூற்றுற நேரம் அந்த உங்களை நிந்திக்கிற நேரம் உங்கள் மேல் சொல்லப்படுகிற சகல வீண் பழிகளின் நேரத்தில் தேவனை நோக்கி பார் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இரு சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாய் ஆண்டவர் என்னோடு பேசினது எல்லாவற்றிலும் என்னை நோக்கிப்பார் நீ என்னை பார்க்கும்படி அழைக்கப்பட்டவன் உன் சூழ்நிலையை பார்க்காதே பிரச்சனையை பார்க்காதே என்னை நோக்கி பார் நான் உனக்காக யாவையும் செய்வேன் அப்படி ஒரு விசுவாசம் இருந்தால் அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும் மற்ற சூழ்நிலை கொந்தளிக்கிற அலைகள் இதெல்லாம் பார்க்கக்கூடாது எகிப்தின் சேனையை பார்க்கக்கூடாது சிவந்த சமுத்திரத்தை பார்க்க கூடாது ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கணும் இன்றைக்காண்டவர் உங்களை அந்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார் ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் ஒரு நெருக்கப்படுகிற நிலைமையில் ஒரு உடைக்கப்படுகிற நிலைமையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆண்டு சொல்றார் என்ன தெரியுமா என்னை நோக்கி பார்த்து இரு நான் என்ன செய்ய போறேன் அடுத்து ஏசு என்ன செய்ய போகிறார் அடுத்து என் இயேசு என்ன செய்ய போகிறார் அடுத்து என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் அடுத்து என் ஆண்டவர் எனக்கு என்ன வல்லமை தரப்போகிறார் அடுத்து என் ஆண்டவர் எனக்கு என்ன கருபை கொடுக்கப் போகிறார் அடுத்து என் ஆண்டவர் என் கருத்தில் என்ன ஆசீர்வாதத்தை வைக்கப் போகிறார் அடுத்து என் ஆண்டவர் எப்படி உயர்த்த போகிறார் தயவு செய்து அவரை பார் மனுஷங்க உன்னை சபிப்பாங்க அதை பார்க்காதே மனுஷங்க உன்னை கேவலப்படுத்துவாங்க அதை பார்க்காதே மனுஷங்க உன்னை அவமானப்படுத்தும்படியாய் நடந்து கொள்வாங்க உன்னை தாழ்த்துவாங்க அதை பார்க்காதே உன்னை உயர்த்துகிற தேவனையே பார்த்து கொண்டிரு தயவு செய்து ஏசுவை பார் இன்றைக்கு அவமானப்பட்டு நிற்கிறாயா இன்றைக்கு உடைந்து போய் நிற்கிறாயா இன்றைக்கு யாரும் இல்லை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி கைவிட்டு பார்த்து நிற்கிறாயா நீ பார்க்க வேண்டியவர் ஆண்டவராகிய இயேசு